சார் இவருடைய முதுகுல குத்தி குத்தி இனிமேல் குத்துறதுக்கு இடமே இல்லாம போயிட்டாங்க கட்சிகள சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம கட்சியை வந்து விரைவில் சரி செய்யணும்னு சொல்லிருக்காங்க சார் தொடர்ந்து முக்கியமான நிர்வாகிகள் முதுகுல குத்துறதுக்கு இடமே இல்ல அப்படினு சசிகலா ஓபிஎஸ் கூட இருந்தா இன்னைக்கு அவர்தான் சிஎம் வந்திருப்பார் அப்படிங்கற ஒரு கருத்தையும் பதிவு பண்ணிருக்காங்க திருமதி சசிகலாவை பொறுத்தவரை முதல்ல நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் ஒரு ஏடிஎம்கே மெம்பரே கிடையாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரு அடிப்படை உறுப்பினரே கிடையாது ஒரு அடிப்படை உறுப்பினரே இல்லாதவர் எப்படி வந்து ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து சொந்தம் கொண்டாட முடியும் எப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட பேச முடியும் ஸோ அந்த வகையில் ஒரு அடிப்படை உறுப்பினரே இல்லாதவர் ஒன்று இரண்டாவது அவரே என்ன சொன்னார் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நான் ஒதுங்கிடுற அரசியல் விட்டுன்னு சொன்னார் ஸோ ஒதுங்கி விடுகிறேன் என்று சொல்லி அதன் அடிப்படையில் இன்றைக்கு சட்டமன்ற தேர்தல் நடந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன வாக்கு வித்தியாசம் டிராஸ்டிக்காக இருந்தது இவ்வளோ டிஃப்ரென்ஸு ஜஸ்ட் ஒன்லி ஒரு 3% 3% தான் கிட்டத்தட்ட 1,40,00,000 வாக்குகள் வந்து நாங்கள் வாங்கியிருந்து இன்றைக்கி வந்து ஒரு அறுதி ஒரு பெரும்பான்மை மிக்க ஒரு பலமிக்க ஒரு எதிர்கட்சியாக இன்றைக்கு உருவெடுத்திருக்குன்னு சொன்னார் ஸோ கட்சியை பொறுத்தவரை இன்றைக்கி வந்து புரட்சித்தலைவருடைய கொள்கையும் அதே போல் அம்மாவுடைய கொள்கையும் அதே போல் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு இந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் எல்லாம் கட்சியை வழிநடத்தி இன்றைக்கு ஒற்றுமையாக இருந்து இன்றைக்கு வழிநடத்தப்படுவது காரணமாக ஒரு பலமுருந்திய கட்சியாக இன்றைக்கு உருவெடுத்திருக்கின்றது ஸோ இந்த எதிர்கட்சியாக இருந்து மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான பணிகள் நாங்கள் செய்ய போகிறோம் ஸோ அந்த வகையில் இந்த ஒரு அவங்க நினச்சது வேறு தேர்தலுக்கு பின்பு முழுமையான அளவுக்கு வந்து கட்சியை பொறுத்தவரையில் ஒரு தோல்வி இருக்கும் அப்படின்ற ஒரு கணக்கு போட்டாங்க ஆனால் எங்களை பொறுத்தவரை இது வந்து ஒரு வெற்றிகரமான தோல்வி தான் இது வந்து தோல்வி கிடையாது இது எங்களை பொறுத்த வெற்றிகரமான தோல்வி இன்றைக்கி கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் வாக்களிச்சிருக்காங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து அந்தளவுக்கு இன்றைக்கி மக்கள் வந்து அதிமுகவில் நம்பிக்கை இருக்குது ஸோ இது வந்து பொறுத்துக்கொள்ள முடியல திரும்ப சசிகலாவில் பொறுத்துக்கொள்ள முடியல அதனால் வீண் குழப்பம் அதே போன்று கட்சி ஒரு குழப்பத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இது போன்ற ஆடியோ அரசியலை இன்றைக்கு திருமதி சசிகலா செய்வது என்பது நிச்சயமாக எந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணேன்னா சுதந்திரத்துக்கு முன்னாடி டிவைட் அண்ட் ரூல் பிரித்தாளும் சூழ்ச்சியை அவன் வந்து கொண்டு வந்து அதன் மூலம் வந்து ஒரு நாட்டை கைப்பற்றுறான் ஸோ அந்த மாதிரி வந்து பிரித்தாளும் சூழ்ச்சியை ஸோ எங்களுக்குள்ளே வந்து பிளவு ஏற்படுத்தி அதன் மூலம் குளிர் காய்ந்து அதன் மூலம் வந்து கட்சியை பிடித்து விடலாம் என்று நினைத்தால் நிச்சயமாக அது நடக்காத ஒரு விஷயம் என்று நான் உறுதியாக இந்த நேரத்தில் சொல்கிறேன் இன்றைக்கி வந்து பிரித்தாளும் சூழ்ச்சியெல்லாம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு விழிப்பானவர்கள் எல்லோருக்கும் தெரியும் எப்படிப்பட்ட சூழ்ச்சிக்காரர்கள் அவர்கள் என்று எனவே அந்த சூழ்ச்சி எந்த விதத்தில் வந்து ஈடுபட போவது இல்லை சார் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர்களுடைய இல்லை திரு புகழேந்தி பொறுத்தவரை ஒன்று தெரிஞ்சுக்கிங்க யாரையும் வந்து நாங்கள் வந்து ஒரு எடுத்த கவிழ்த்த நின்று நீக்குவது கிடையாது எல்லோருக்குமே வந்து ஒரு கருத்து சுதந்திரம் உண்டு ஆனால் அந்த கருத்து சுதந்திரங்கள் கூட ஒரு லிமிட்டு தான் இப்போ நானே வந்து இங்கே வந்து ஒரு கட்சியின் சார்பாக இங்கே கருத்துக்கள் சொல்கிறேன்னா நான் வந்து இஷ்டத்துக்கு நான் பேசிட முடியாது நான் நான் வந்து எதை பேசணுமோ அதை தான் பேச முடியும் நான் ஸோ அப்படி இருக்க நிலையில் ஒரு வரம்பு மீறி பேசுவது எது வேண்டுமானாலும் பேசுவது என்கின்ற அந்த நிலையின் போது நிச்சயமாக கட்சி எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படியே ஆரம்பத்திலேருந்து நீங்கள் எடுத்துங்க நீங்கள் ஆரம்பத்துலேருந்து எடுத்துங்க நீங்கள் ஒரு 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 இஷ்யூவில் எதிர்கட்சி தலைவர் தேர்வு விஷயத்தில் நான் வந்து கூட வெளியில் கருத்து சொன்னேன்னா நீங்கள் எல்லாம் யோசனை பண்ணி பார்க்கணும் நீங்கள் நான் சொன்னேன் நான் கருத்து ஏதாவது கட்சி எடுக்க எம்எல்ஏ மீட்டிங்ஸ் எடுக்க வேண்டிய கருத்து அது எம்எல்ஏஸ் ஒன்று கூடி எடுக்க வேண்டிய கருத்து அது எப்படி நீங்கள் வந்து வெளியில் சொல்லலாம் நீங்கள் வந்து ஏ தான் பி தான் சொல்லிவிட்டு சொல்லக்கூடாது இது ஸோ அது மட்டும் இல்லாமல் கட்சியில் சில விஷயங்கள் சொல்ல முடியாது நீங்கள் யார் யாரெல்லாம் தொடர்பு வச்சுருக்கின்றீங்க அந்த தொடர்பு வந்து கட்சியினுடைய தலைமைகளுக்கு எங்களுக்கு தெரியும் ஸோ அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்தால் சும்மா வந்து இதை வைத்து ஒரு அனுதாபத்தை தேடலாம் என்று நினைத்தால் நிச்சயமாக வந்து அது எடுபடாத விஷயம் ரொம்ப நேரமாக இருக்கார் அவர்
நீங்க வந்து தொண்டர்களை இந்த மாதிரி கட்சியோட நீக்குறதோ இல்ல அவங்க மீது நடவடிக்கை எடுப்பதோ எந்த விதத்துல சாத்தி போடுறீங்க? இல்ல அவங்க நான் ஒரு விஷயம் சொல்றேன், ரெண்டு விஷயங்கள்ல ஒன்னு கட்சி கட்டுப்பாடை யார் மீறினாலும் தவறுது சார். கட்சி கட்டுப்பாடை மீறுறவங்க மேலே ஒழுங்கு நடவடிக்கை என்பது அது தவிர்க்க முடியாதாகிவிடுது. அது ஒழுங்கு நடவடிக்கை வந்து அவ்வப்போது எடுத்துகிட்ருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் தீர்மானமாக நீங்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினர் கூட்டத்திலேயே வந்து திரும்ப சசிகலா ஒரு சார்ந்தவங்களோ யாரும் தொடர்பு வச்சுக்க கூடாது அப்படின்ற அடிப்படையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி எல்லாமே அது உங்களுக்கும் அதை அனுப்பி வச்சாச்சு, நாட்டுக்கே தெரியும் அது. ஸோ அதை கட்டுப்படுத்தி அது அதுக்கு கட்டுப்பட்டு அதுக்கு கீழ்ப்படிதல் தான் ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உண்மையான தொண்டனுடைய எண்ணம். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கின்ற ஒரு மாபெரும் இயக்கம், அதில் 1-2 பேர் அவங்க வந்து ஃபோன் பேஸ்டா, அதனால் வந்து கட்சி அவங்களதாகிடுமா? நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பார்க்கணும். அதனால் எங்களை பொறுத்தவரை அந்த மாதிரி கட்சியில் இருந்து கொண்டு அந்த மாதிரி யாரும் பேச மாட்டாங்க 100% அளவுக்கு. அப்படியே வந்து நெக்லிஜிபிள், ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள். யாராவது அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி துரோகம் செய்கின்ற எண்ணம் இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு கட்சியில் இடம் இல்லை. அது யாராக இருந்தாலும் சரி கட்சி நடவடிக்கை எடுக்கும். ஸோ அந்த வகையில் தான் வந்து தீர்மானம் போட்டு எடுத்திருக்காங்க நிறைய பேர். யார் இல்லை அதுதாங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஒரு வார்த்தை சொன்னேன் இல்லைங்களா, அது ஒழுங்கு நடவடிக்கை என்பது பட்டவர்த்தனமாக சில விஷயங்கள் வந்து தெரியும், சில விஷயங்கள் வந்து பட்டவர்த்தனமாக தெரியாது. நீங்கள் யாரோட யாரோட பேசுகிறீங்க யாருக்கு தெரியும், ஆனால் சில விஷயங்கள் வந்து எங்களுக்கு தகவல் வரும். நீங்கள் வந்து இவரோட பேசுகிறீங்க அவரோட பேசுகிறீங்க, அவங்கெல்லாம் யார்? கட்சி ஏற்றுக்கொள்ளாதவர்கள், கட்சிக்கு முரண்பாடானவர்கள். ஏன்னா அப்படிப்பட்டவர்களோடு நீங்கள் பேசணும்னு சொல்லி எங்களுக்கு தகவல் வந்தால் அதை நான் வந்து ஓப்பனாக சொல்ல முடியாது, அதை புரியுதுங்களா? அது அது வந்து கட்சியினுடைய இன்னொரு விஷயம். அது அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்க, கட்சி ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஆளோட தொடர்பில் இருப்பீங்க, அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? நம்ம அப்படியெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறதே கட்சி கிடையாது. அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளருக்கு அரசியல் செல்வாக்கு இல்லை சொல்லி கூட்டணி கட்சி தலைவர்கள் உண்மை நிலை இதுதானா? அதிமுகவில் ஓபிஎஸ்க்கு அரசியல் செல்வாக்கு இல்லையா? அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு மாபெரும் இயக்கம் ஒன்று. ரெண்டாவது வந்து தலைவர் காலத்திலும் சரி அம்மா காலத்திலும் சரி இப்பவும் சரி ஒரு மாபெரும் வலிமை மிக்க ஒரு இயக்கமாக இன்றைக்கி வந்து இருந்துகிட்ருக்கு இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் 1.5 கோடி தொண்டர்கள் இன்றைக்கி வந்து கட்சி இன்றைக்கி வழிநடத்திட்டுருக்காரு. ஸோ இதில் வந்து மற்றவங்க சொல்லுகின்ற கருத்துக்கள்லாம் வந்து நாங்கள் வந்து பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருங்கிணைப்பாளர் மீது ஒருத்தர் வந்து ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு, அது தொடர்பாக உங்கள் கட்சி சார்பில் யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கலையே இல்லை பதில் அளிக்கலைன்னா அது என்ன? இல்லை அதுதான் சொல்கிறேங்க. அதாவது வந்து ஒரே விஷயம் நீங்கள் தெரிஞ்சுங்க, நீங்கள் எங்களை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லோருக்குமே வந்து கருத்து சுதந்திரம் உண்டு, நீங்கள் கருத்து சுதந்திரம் சொல்லிட்டு இருக்கலாம். பட் அதுக்கு வந்து நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு விஷயம் எங்களை பொறுத்தவரைன்னா கட்சியை பொறுத்தவரை வந்து இன்றைக்கி வந்து ஒற்றுமையாக இருக்கா, அதுதான் நாங்கள் பார்க்க முடியாது. நீங்கள் பார்த்து சொன்னீங்கன்னா அது வந்து அவ்வளோதான், நீங்கள் சொல்லிட்டு போகணும். இருந்த காலத்துலேயே அவங்கள யாராவது மோசம் பண்ணால் நீங்கள் தக்க பதிலடி. இப்போ வந்து ஒருங்கிணைப்பாளர் கூட ஓபிஎஸ் நிற்காரு, கூட்டணிக்கு உள்ளே இருந்துக்கிட்டு ஒரு மோசம் பண்ணும் போது நீங்கள் ஏன் எந்த கருத்தும் தெரிவிக்கலாம்? கூட்டணிக்கு உள்ளது வந்து கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளரையோ இல்லை இணை ஒருங்கிணைப்பாளரையோ பாமக மட்டுமல்ல வேறு எந்த கட்சி வந்து விமர்சனம் வந்தாலும் சரி அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். போதுமா? அதே நேரத்தில் எங்களுக்கு அடுத்த வேலை இருக்கு, அதை நாங்கள் புறந்தள்ளிட்டு அடுத்த வேலை என்னவோ அதுதான் பார்க்கணும். அதை விட்டுட்டு அதையே போய் ஊதி ஊதி பெருசாக்கிட்டு இருக்கேன். ஜெயலலிதா அவங்களுடைய மரணம் தொடர்பாக தமிழக முதலமைச்சர் விசாரிக்கிறதா ஏற்கனவே தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தாரு. நம்மளுடைய விசாரணையின் போது இதுவரைக்கும் எந்த முடிவும் எட்டப்படவில்லை, அதை எவ்வளோ தீவிரப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை இப்போ எங்களை பொறுத்தவரை விசாரணை கமிஷன் அதாவது ஓய்வு பெற்றிருக்கின்ற உயர்நீதிமன்ற நீதிபதி நீதியரசர் திரு ஆறுமுகசாமி கமிஷன் ஆறுமுகசாமி அவர்கள் வந்து கமிஷனுடைய தலைவராக போடப்பட்ட நோக்கமே வந்து ஒரு கட்சிக்காரர்களும் அனைத்து ஜனாதவோட முன்னேற்ற கழகத்திலும் அதே போன்று தமிழ்நாட்டு மக்கள் வந்து அவருடைய ஒட்டுமொத்த வந்து அம்மாவோட மரணம் குறித்து உண்மை நிலையை வந்து நாட்டுக்கு தெரிவிக்கணும். ஸோ அந்த அடிப்படையில் தான் கமிஷன் போட்டோம். ஆனால் கமிஷன் போட்டு உச்சநீதிமன்றத்தில்
வழக்கு தொடுக்கப்பட்டு சில சில பேர் ஒரு ஹாஸ்பிட்டலில் அது வழக்கு தொடுத்து அந்த அடிப்படையில் வந்து இப்போ பெண்டிங் இருக்குது. ஸோ அந்த பெண்டிங் வழக்கை வந்து உடனடியாக புதிதாக அரசு பொறுப்பேற்றிருக்கு. ஸோ அதை புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற அரசை பொறுத்தவரில் அதை வந்து முழுமையான அளவுக்கு வந்து அதில் வந்து அந்த வழக்கிலிருந்து இப்போ ஒரு ஸ்டே வந்து வெக்கேட் பண்ணி உடனடியாக வந்து விசாரணையை வந்து மேற்கொண்டு உண்மை குற்றவாளிகளை நாட்டு மக்களுக்கு கண்டுபிடிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலையும் கூட. ஸோ அதில் எந்த மாறுபட்ட கருத்து இல்லை. ஏன்னா தப்பு செய்தவர் யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து அவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு நிலை. அது அதனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. ஸோ ஆட்சி மாற்றம் இருக்கும்போது வந்து நோக்கம் வந்து யார் போட்டது? ஒரே நோக்கம் அதிமுக ஆட்சி தானே நோக்கம். அதிமுக ஆட்சி தானே வந்து உறுதியாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து இது அம்மாவுடைய மரணம் கொடுத்து நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கணும், அந்த நிலையை தெரிவிக்கணும்னு போடப்பட்ட விசாரணை கமிஷன். ஸோ அந்த என்ன நோக்கத்துக்கு என்ன நோக்கத்துக்காக போடப்பட்டதோ ஸோ அந்த நோக்கத்தை வந்து அது புதிதாக பொறுப்பேற்ற அரசு எந்த அரசாக இருந்தாலும் சரி திமுக அரசு இருக்கோ அப்படி இருக்கும்போது அந்த கடமை செய்யணும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்களுக்கு பல சம்மன் அனுப்பி அவர் போகலை. இந்த வாட்டி வந்து அனுப்பப்பட்டால் அவருக்கு முறையாக வந்து போய் பங்கேற்பாரா எப்படி பார்க்குறது? முதல்ல வந்து இந்த அரசு வந்து உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு வந்து ஸ்டே வெக்கேட் பண்ணுறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்குது அதை ஒன்று ஃபஸ்ட்டு இருக்குது. எடுத்த பிறகு இந்த கமிஷன் வந்து தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கும் போது அதன் அடிப்படையில் வந்து சம்மன் பண்ணும்போது இந்த க்வெஸ்சன் கேளுங்க, அப்போ நான் சொல்கிறேன். ஓகே.